வணக்கம். நெருப்பு தமிழன், நெருப்பு தமிழன் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட ஆண்டுகளாக இருக்கு. ஏற்கனவே அந்த ஒரு சேனலில் அதாவது பணம் நல்லா ஒரு 50,000 ரூபாயா கிட்டத்தட்ட வந்தது என்று எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஒரு அட்மினாக இருந்தவன் தூக்கிட்டு தாய்லாந்தில் போய் ஏதோ செஞ்சுட்டு அதோட ஓடி போனான். அதோட ஒரு சேனல் போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சேனலை திறந்து நெருப்பு தமிழன் என்கின்ற ஒரு சேனலை திறந்து நம்ம அதுக்கப்புறம் இப்போ ஒரு 25,000 சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர்ஸை கடந்து போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட நீண்ட ஆண்டுகளாக சமூக வலைதளங்களில் பயணிக்கக்கூடியவனா நீண்ட ஆண்டுகளாக பயணிக்கிறேன். அதில் எம்மோடு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் எல்லா விடயங்கள் குறித்தும் நம்ம சமூக வலைதளங்களில் பேசியிருக்கிறோம். இதுவரைக்கும் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட கருத்துக்கள் எந்த ஒரு கருத்துக்களுமே இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரையில் 100% பொய்யே கிடையாது. சமூக வலைதளங்கள்லாம் நான் எப்பொழுதுமே பொய் பேசுறதும் கிடையாது. 100% உண்மையான கருத்துக்களை மட்டும்தான் நம்ம பதிவு செய்வோம். அதில் ஒரு முன்ன பின்ன ஒரு சரியான ஒரு துல்லியமாக வேணால் சொல்லாமல் இருக்கலாம். மற்றபடி கருத்துக்கள் நம்ம சொல்லக்கூடிய விடயங்கள் நிச்சயமாக சரியாகவே இருக்கும். உண்மையை சொன்னால் யாருங்க மதிப்பா? எவனும் மதிக்க மாட்டான். இந்த காலத்தில் உண்மையை சொன்னீங்கன்னா பெத்த தாய் தகப்பன் மட்டும் மதிப்பாங்க, மற்ற யாரும் மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொன்னால் உங்கள் பொண்டாடி கூட உங்களை மதிக்க மாட்டான். உண்மையை சொன்னால் உங்கள் நட்போட்டாரங்கள் கூட உங்களை மதிக்காது. உண்மையை சொன்னால் உங்களுடைய நண்பர்கள் கூட மதிக்க மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கு இந்த உலகம் என்பது. அதுதான் கல்யாணம் பண்ணும்போது எல்லாருமே சொல்லக்கூடியது தான், நான் எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க, பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான். கடைசியில் அவனை விட அயோக்கியம் உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். அதுபோல் எல்லாருமே நல்லவன் சொல்லி தான் கல்யாணத்தை பண்ணுறோம். எல்லாருமே அப்படி தான் சொல்லி கல்யாணம் பண்ணுறோம். ஐயா என்ன மாதிரி நல்லவன் உலகத்திலே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்படிலாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு கல்யாண பொண்ணு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே நான் என்னை விட நல்லவன் உலகத்தில் இல்லைன்னு சொல்லி என்ன மாதிரி உலகத்தில் எவனும் இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்று சொல்லும்போது அவங்க ஒருத்தவங்க நம்பி பொண்ணை கொடுக்குறாங்க. அப்படி கணக்கு எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு 33% பேர், அதாவது கால் கைகள் முடக்கப்பட்டு, எப்படி முடக்கப்படுறாங்க, சாராயத்தில் கால் கைகள்லாம் வந்து விளங்காமல் போயிடுது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி உண்மைகளை சமூக வலைதளங்களை சொல்லும்போது அந்த உண்மைகளை எவனும் ஏற்றுக்க மாட்டான், அவன் எவனும் பார்க்கவும் மாட்டான். இப்போ நம்ம வலைவலித்தளங்கள்லாம் நீண்ட ஆண்டுகளாக முடக்கப்படுது. இப்போ நிருபத்தம் என்ற யூடியூப் சேனலாக இருக்கட்டும், முகநூல் தளமாக இருக்கட்டும், எல்லாமே முடக்கப்படுது கிட்டத்தட்ட. இப்போல்லாம் முன்னெல்லாம் சாதாரணமாக 100,000 பார்வையாளர்களை கடந்தது, சும்மா ஒரு சாதாரணமாக அப்படி போகிற போக்கில் ஒரு வீடியோ போட்டு போனோன்னா 100,000 பார்வையாளர்களை கடந்ததெல்லாம் இன்னைக்கு 50 பேர் 100 பேர் இப்படி தான் போகுது. இதுக்கு ரெண்டாவது 100 விடயங்கள் என்னவென்றால், இன்றைக்கு பார்வையாளர்களுக்கும் ஒருவேளை சலிச்சு போயிருக்கலாம், ஆட என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இதே பேசிகிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு விடயமும் கூட இருக்கலாம். அதே வேளையில் நிறையா இன்றைக்கு வந்து எதிர்ப்புகளை சந்திக்கும் போது அது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த எதிர்ப்புகள் அதிகமாக கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே, இப்போ யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முகநூல் தளமல் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இதெல்லாம் முடக்குவதற்கான வேலைகளை செய்யும்போது அதிகமான காப்பிரைட்ஸ் கண்டென்ட், இது போன்ற பல்வேறு விதமான அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ், இப்போ எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுறாங்க இவர் இப்போ அதாவது கிரிமினல் அஃபென்ஸ், அந்த கிரிட்டிசம் இந்த கிரிட்டிசம் இப்படியெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறதுனாலையும் நம்மளுடைய பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை வந்து முடக்கப்படுது. இது நிதர்சனமான ஒரு உண்மை தான். அதனால் நான் இந்த இடத்துல யாரையும் வந்து இந்த இடத்துல வந்து எதிர்ப்புகள் அதிகமாக நம்ம எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம். இதே காலகட்டங்களில் இலவச சேவைக்கும் இந்த உலகத்தில் மதிப்பே கிடையாது. இலவசமாக சேவை செய்யக்கூடிய எவனையும் மதிக்கிறதே கிடையாது. இன்றைக்கு அந்த நம்மளுடைய யூடியூப் தளங்களுடைய வாயிலாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணற்ற நாடுகளில் நமக்கு தொடர்புகள் இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த ஒரு நாடுகளில் ஒருத்தர் சிக்கி தவித்து கொண்டாலும் அவனை காப்பாற்ற முடியும், அந்த தமிழனை நம்மளால் காப்பாற்ற முடியும். அதே வேளையில் வேலை வாய்ப்புகள் என்பது அன்றைய காலத்திற்கேற்ற போல் முடிந்தால் நம்ம வேலை செய்ய உதவி செய்ய முடியும், ஆனாலும் நம்ம உதவி செய்கிறோம். இது முழுவதுமாக 100% இலவச சேவை மட்டும்தான். இதில் யாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கமோ எண்ணமோ எனக்கு கிடையாது. அது ஒன்றும். ஆனால் இவ்வளவு இருந்துமே ஏன் அடுத்த கட்டத்தை, அடுத்த இலக்கை வந்து நெருப்பு தமிழன் அடைய முடியலை? உண்மைகளை சொல்லும்போது அந்த உண்மைகள் முற்றிலுமாக இந்த சமூகத்தில் வந்து புறக்கணிக்கப்படுது. அதை தான் நான் முதல்ல சொன்னேன். உண்மையை சொன்னால் பொண்டாட்டி கூட நம்ப மாட்டான், உண்மையை சொன்னால் அண்ணன் தம்பி கூட நம்ப மாட்டான், உண்மையை சொன்னால் நண்பர்கள் நம்ப மாட்டான், உண்மையை சொன்னால் உறவினர்கள் நம்ப மாட்டான், உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை எவனும் மதிக்க மாட்டான், உங்களை வந்து தரக்குறைவாக நினைப்பான், உங்களை ஒரு கேவலமாக பார்ப்பாங்க.
அதே மாதிரி வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றவனுக்கு மரியாதையும் இருக்காது, மதிப்பும் இருக்காது. ஏனென்றால் அந்த வரதட்சணை வாங்காம ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க, அவன் வந்து பெருசா அந்த சமூகத்துல மதிக்கப்பட மாட்டான், அவன் ஒரு எச்சப்பயலா தான் பார்க்கப்படும். இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே இங்கே பொறுத்தவரையில் எல்லாவற்றிற்குமே எப்படி மதிப்பு பார்க்கப்படுதுன்னா, ஒரு காணொலிகள் அதிகமான பார்வையாளர்களை கொண்டு செல்லும் போது அது ஐயோ அவர் பெரியாளு. இப்ப சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார், அவனை விட உலகத்துல அயோக்கியம் எவனுமே கிடையாது. எந்த ஒரு செய்தியுமே தெரியாம ஒரு அடிப்படையில ஒரு ரெண்டு செய்தி, அவன் பேர் ஊர் தெரிஞ்சா போதும், அதை வச்சு உருட்டு உருட்டு உருட்டுன்னு அவன் உருட்டிடுவான். பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே சொல்லுவான். இப்போ ஒரு அன்புச்செல்வியன் வந்து பணம் கொடுக்குறாரு, அவர் வந்து வட்டிக்கு பணம் விடுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்குன்னா, இவர் சொல்லுவார், ஆமாம் இப்போதான் 100 கோடி ரூபாய் ஒரு பெட்டி எடுத்து இவர் கொடுத்தாரு அப்படிமா, இந்த இந்த பெட்டி எடுத்து மட்டும் கொடுத்தாருமா, இந்த பெட்டியை வச்சு இவர்கிட்ட கொடுத்தாருமா, இவர் ஒரு ஒரே நைட்டில் 200 கோடி ரூபாய் யார் கேட்டாலும் கொடுப்பாருமா. ஏன்னா போய் பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி. இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நிர்வாகத்துக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு, அதாவது அவங்களுடைய பிஆர்ஓ சென்னையில் எல்லா யூடியூபருக்கும் பணம் கொடுத்துருக்குறாங்க, அதில் சவுக்குக்கு அதிகமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த பணம் கொடுத்த விசுவாசத்துக்காக அந்த பொண்ணை போய் காதல் பண்ணிச்சு, அதனால் காதல் வலையில் விழுந்தது அப்படி இப்படின்லாம் பேசினா பார்த்தீங்களா. பக்கத்தில் உட்காந்து என்னமோ இவன் தான் அந்த பள்ளிக்கூட மாணவனுக்கு வந்து இவன் தான் கடிதம் எழுதி கொடுத்து நீ கொண்டு போய் கொடுன்னு சொன்ன மாதிரி அப்படியே அதை பில்டப் பண்ணி பேசுவான். இன்றைக்கி அவனுக்கு வந்து நிறைய பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. இதுதான் இன்றைய சமூகத்தினுடைய சாபக்கேடு. நல்ல விடயங்களை இங்கே எவனும் முன்னெடுக்கிறது கிடையாது. நல்ல இந்த சமூகத்திற்கு தேவையான விடயங்கள் என்னென்ன, இப்போ இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க சவுக்கு சங்கர் ஒரு பெரியாள், என்னோட இதுக்கு சமம் வரலாம். கிட்டத்தட்ட இன்றைக்கு நான் வந்து இந்த ஒரு 10 ஆண்டுகளாக நான் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய காணொலிகள் மில்லியன் போயிருக்கு, ட்ரில்லியன் வரைக்கும் போயிருக்கு என்னுடைய காணொலிகள். நான் வந்து இதை எந்த ஒரு காணொலிகளையுமே முகநூல் தளங்களில் பதிவு செய்கிறது தான் அதிகமான பழக்கம். இப்போ எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கு இன்றைக்கு ஒரு கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ளே தான் யூடியூப் சேனல் தான். அதற்கு முன்றைய காலங்களிலிருந்து நம்ம அதிகமாக நம்ம முகநூல் தளங்களில் பேசியிருக்கிறோம். எத்தனை கோடி வியூவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கடந்துருக்குறோம். எனக்கு இப்போ நான் ஒரு சமூக வலைதளங்களுடைய வாயிலாக ஒரு உணர்வாளனாக நான் வந்து மாறினே தவிர நான் ஒரு பெரிய போராளி, நான் அந்த சமூகத்துக்கு சேவையெல்லாம் இல்லை. ஆனால் என்னால் எம்மால் முடிந்த சேவைகளை எமது தமிழ் சமூகத்திற்கு தாயகம் திரும்புகின்ற போது பல ஆண்டுகள் அங்கே இல்லை என்றாலும் சில நாட்களில் அதை நம்ம செஞ்சு முடிக்கிறோம். எங்கு வாழ்ந்தாலும் ஒரு தமிழன் தமிழனாக வாழ வேண்டும் என்பதற்கு முடிந்த வரையில் எங்கு எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கே வாழ்ந்தாலும் ஒரு தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கையோடு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இதையெல்லாம் நான் எதற்கு இந்த இடத்துல குறிப்பிடுகிறேன் என்றால், உண்மை என்பது இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் உண்மையை சொல்லுபவர்கள் நசுக்கப்படுகின்றார்கள். உண்மைகள் இந்த உலகத்தில் எங்க பொண்டாட்டியே உங்களை மதிக்கலை என்ற போது உலகத்தில் மற்றவங்களாம் மதிச்சிருவானா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்றைக்கு தேசம் உண்மை. இது நான் பொதுவான ஒரு நடைமுறை கருத்தை தான் சொல்றேன், இதில் தனிப்பட்ட முறைகளில் யாரையும் வந்து குறிப்பிட்டுலாம் சொல்லலை, பொதுவாக சொல்றேன். அப்படி இருக்கும்போது உண்மை சேவைகளுக்கு இந்த சமூகத்தில் வந்து இடம் இல்லை. உதாரணத்திற்கு சொல்லும்போது வெளிநாடு வேலை வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். இன்றைக்கு கனடாவிற்கு வரும் சொல்லி எத்தனை பேர் காசை வாங்கிட்டு ஏமாத்துறான், ஓ இந்த நாட்டுக்கு போறேன் ஐரோப்பா கண்டங்களுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் உங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆஸ்திரேலியா புரியா அமெரிக்கா புரியான்னு கேள்வி கேட்டு ஒவ்வொருத்தங்கிட்டே பணம் வாங்கி மோசடி பண்றான். இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும்போது இதை வந்து எத்தனை பேர் நம்புறானுங்க, எத்தனை பேர் நம்புறான், ஒரு 10 பேர் நம்புவான், கிட்டத்தட்ட மீதமுள்ள 99% பேர் நம்புறது கிடையாது. அந்ததுனால தான் இன்றைக்கு வந்து தமிழன் வந்து நடுத்தருவுக்கு போகிறான். இவன் நடுத்தருவுக்கு போகக்கூடாது, இவன் நடுத்தருவுக்கு சென்று விடக்கூடாது என்பதுதான் அதனுடைய நோக்கம். ஆனால் அவன் என்ன செய்வான், அவன் தன்னுடைய இவங்க இவன் ஃப்ரீயாக சொன்னனா அவன் வந்து செய்ய மாட்டான். இப்போ வெளிநாட்டுக்கு போகிறேன் 5 லட்சம் ரூபா கொடு அப்படின்னு சொன்னா தான் அவன் ஏஜெண்ட், அதுதான் வந்து உண்மையான சேவை. நான் வந்து என்கிட்ட கூட கேட்கும்போது கூட நம்மால் முடிந்தால் ஏதாவது ஒரு உதவி முடிந்தால், இப்போ கனடாவுக்கே யாரோ வரணும்னு சொல்லும்போது கூட நான் சொல்லுவேன் $15,000 இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லுங்கள், இந்த கன்சல்டன்ட் அவங்க தான் லைசன்ஸ்டு ஆத்தோரைஸ்டு கன்சல்டன்ட் அவங்க செய்கிறாங்க, அதே மாதிரி ஐஎல்டிஎஸை ஒரு 5 பேண்ட் எடுத்துக்கிட்டு வாங்க, ஒரு 3 டேர்மாக நீங்கள் காசை வந்து 3 முறைகளில் தவணை முறைகளில் கட்டுங்க, நீங்கள் உள்ளே வர முடியும். இது சரியான வழி, இதுக்கு இடையில இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது, நீங்கள் யாருக்கும் பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக அவங்ககிட்டே பணத்தை கட்டுங்கன்னு சொன்னால் இவன் தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கொள்ளணும், திறமையை வளர்த்துக்கொள்ளணும். இவன் அதை விட்டுட்டு இது இல்லாமல் எப்படி வர முடியும், அது இல்லாமல் எப்படி வர முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு இவர்களுடைய சிந்தனை இருக்குது. இன்றைக்கி உண்மையாக சொல்லும்போது யாரும் அந்த ஓம் முருகா கன்சல்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், புதுக்கோட்டையில் அவர் ஒரு 50 வயதுக்கு மதிக்கத்தக்க மேலே இருக்கக்கூடிய ராஜன் என்கின்ற ஒரு நபர், அவர் வந்து ஓம் முருகா கன்சல்டன்ட்னு ஒரு கன்சல்டன்ட் வச்சு நடத்துகிறாரு. அவர் நடத்தும்போது அந்த கன்சல்டன்ட்டு வந்து
நடத்தி கொண்டு எல்லாம் எந்த நாடுகளுக்கு போக வேண்டும் என்றாலும் குறைந்தது 7000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் நீங்கள் அவருக்கு கொடுத்துடணும், அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடணும். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லுவார் இந்த நாட்டுக்கு போகலாம், இந்த நாட்டுக்கு வந்து இவர் தான் ஏஜெண்ட்டு அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை செய்கிறான், எவ்வளோ பெரிய பிராடுகாரப்பெல்லாம் இருப்பான். அப்போது ஒருவன் என்ன செய்கிறான், ஒருத்தன் என்னமோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு அரசு நடத்துவதை போல ஒரு தனியாக ஒரு அரசே நடத்துகிறான். புதுக்கோட்டையில் உட்காந்துக்கிட்டு தனி ஒரு அரசு, அது ஒரு அரசு மாதிரி தானே, அது அரசா இல்லை காவல்துறையா நீதித்துறையான்னு எனக்கு தெரியலை. எந்த நாட்டுக்கு போகிறாங்கன்னு என்கிட்ட கேளு, நான் ஒரு ஏஜென்ட், நான் ஒருத்தனை சொல்லி விடுவேன், எனக்கு 7000 ரூபாய் கொடுத்துரு 10000 ரூபாய் கொடுத்துருன்னு வசூலிக்கிறான். அது வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது முகநூல் தளங்களில் வச்சு எல்லா இடத்துலையும் குரூப் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த குரூப்புக்குள்ளே என்னையே சேர்த்துருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அந்த குரூப்புக்குள்ளே போய் பார்த்தா கனடாவில் வேலை 4 லட்ச ரூபாய் கொண்டு வா. இப்படி எவ்வளவு இந்த சமூகத்தில் எவ்வளவு விதமான அயோக்கியத்தனங்களும் அட்டுழியங்களும் நடக்குது. அரசியலில் நடக்காத அயோக்கியத்தனமும் அட்டுழியமா, அயோக்கிய அரசியலில் நடக்காத அயோக்கியத்தனமும் அட்டுழியம் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கு வந்து அயோக்கியத்தனத்திற்கும் அட்டுழியத்திற்கும் தான் இந்த சமூகம் இன்றைக்கு துணை சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த நல்லவனுக்கு இந்த சமூகத்தில் காலம் இல்லை. உண்மைகளை உரக்க சொன்னால் அவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து ஒன்று வந்து சிறைச்சாலையில் தள்ளி அவர்கள் வந்து சாவடிக்கப்படுவார். இதுதான் இன்று இருக்கக்கூடிய ஒரு உண்மையான உடையம். அதனால் எப்பொழுதுமே உண்மைகளை சொல்லும்போது அதை வந்து ஒரு தாயும் தந்தையும் மட்டும்தான் நம்புவாங்க. இன்றைக்கு சில தாய் தந்தை கூட அதுக்கும் மாறாக மாறிட்டாங்க. ஆனாலும் 90% தாய் தகப்பன் மட்டும்தான் ஒரு பிள்ளை சொல்கிறதெல்லாம் உண்மை, அந்த பிள்ளையை நம்பணும்னு நினைப்பாங்க. மற்றபடி இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி, மற்ற மக்கள், மற்ற உறவினர்கள், நண்பர்கள் இதெல்லாம் யார் அச்சிச்சு அவர் பைத்தகரப்ப அவன் அப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த தமிழ் சமூகம் மாற வேண்டும், இந்த தமிழ் சமூகம் வந்து மாற்றத்திற்கான அடுத்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான தேவை விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வுகள் தான் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அந்த விழிப்புணர்வுகளுடைய விழிப்புணர்வுடைய வாயிலாக நம்ம தமிழ் சமூகத்திற்கு யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க, எங்கேயும் கொண்டு போய் பணத்தை கொடுக்காதீங்க, நல்ல விடயங்களில் வாழ்க்கையில் வந்து நல்ல விடயங்களை நீங்கள் வந்து முன் வாங்க அப்படிங்கிற ஒரு விடயங்களை நம்ம சொல்கிறோம். நல்ல அரசியல்வாதிகளை எவனும் மதிக்க மாட்டான், அதே போல் நல்ல மனிதர்களை எவனும் மதிக்க மாட்டான், ஒரு ஒரு உண்மையான விடயங்களுக்கு போராடக்கூடியவர்களை எவனும் மதிக்க மாட்டான். இப்படி தமிழ் சமூகம் இன்றைக்கு ஒரு அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கு வந்து பார்வையாளர்கள் அதிகமாக இருந்தால் அவன் பேசுறதெல்லாம் ஒரு ஒரு சினிமா படத்தில் ஒரு நகைச்சுவை சொன்ன மாதிரி வெள்ளையாக இருக்கிறவன் போய் பேச மாட்டான் அப்படின்னு சொன்ன கதை தான் இன்றைக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அதாவது பார்வையாளர்கள் அதிகமாக இருக்கிறவன் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு 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 தவறான ஒரு பிம்பம் இங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா ஒரு, அதாவது இன்றைக்கி ரஜினி ஒரு படம் நடிக்கிறாரு, அதாவது ரஜினி நடித்த படம் வந்து அது நல்ல படம் நினைக்கிறீங்க, காரி மூஞ்சியில் துப்பணும், அந்த இயக்குனர் மூஞ்சியில் துப்பணும், அது இப்போ ஒரு படமா, அது எத்தனை படத்தை பிட்டு சேர்த்து எடுத்த படம். அந்த படத்துக்கு வந்து ரஜினி வந்து இவருக்கு அவருக்கு பரிசு கொடுத்தாரு இவருக்கு பரிசு கொடுத்தாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது இப்படி இது அப்படின்லாம் பேசி அது என்ன படம், அந்த படம் கூட எனக்கு மறந்து போச்சு. அண்ணாத்தை சாகிற காலத்தில் என்ன அண்ணாத்த என்ன பேர் வைப்பாங்க, அது மாதிரி பொதுவாக இது போன்ற திரைப்படங்கள்லாம் எப்படி ஏமாற்றப்படுது, அது போலத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்விலும் நாம் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் எல்லாமே ஒரு பிம்பத்தை நோக்கி செல்வதனால. தயவு செய்து அந்த பிம்பத்தை நோக்கி போகாதீங்க. எப்பொழுதுமே இந்த சமூகத்தை, தமிழ் சமூகத்தில் எத்தனையோ தமிழ் ஆர்வலர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தமிழ் ஆர்வலர்கள், எத்தனையோ சமூக ஆர்வலர்கள், எத்தனையோ நல்ல மனிதர்கள், எத்தனையோ ஒரு எங்கேயாவது ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி, எங்கேயோ ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர், எங்கேயோ ஒரு நல்ல ஒரு அரசுத்துறை சார்ந்தவர், எங்கேயோ ஒரு அரசியல் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி, இவ்வளவு தான். ஆனால் இதில் மிக முக்கியமாக வந்து ஒரு ஆதிக்கம் கொண்ட, இப்போ ஒரு தமிழ் சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா, அது வாய்ப்பே இல்லை ராசா அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு தமிழ் சமூகத்தை நேசிக்கக்கூடிய பிரதமர் இருக்கிறாரா, இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து ஒரு ஒரு தன்னுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் கையில் வைத்து கொண்டு நம்மளை என்ன செய்ய முடியும், அடக்க முடியும், நம்மளை ஒழிக்க முடியும். அதனால நமக்கு நாமே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வது தான் இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக இன்றைக்கு எங்கேயோ வந்தோம், எங்கேயோ இன்னும் ஒரு 18 ஆண்டுகளினுடைய அனுபவம், 82 நாடுகளுக்கும் 150க்கு மேற்பட்ட தீவுகளுக்கும் சென்ற அனுபவம், இதனால தான் வெளிநாடுகளில் எந்த நாடுகள் என்ன சூழ்நிலை என்பதை என்னால் வந்து நிச்சயமாக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க, தூரத்து நண்பர்கள் இருக்கிறாங்க, முகநூல்
வாயிலாக பழகிய நண்பர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய விடயங்களை, அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இதெல்லாம் ஓரளவிற்கு நமக்கு தெரியும். அதனால தான் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக, ஒரு இன்றைக்கு முகநூல் தளமாக இருக்கட்டும், இல்லை நெருப்பு தமிழன் என்கின்ற நம்மளுடைய வலையில் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இதன் வாயிலாக இந்த சமூகத்திற்கு நம்ம சொல்ல விரும்புகிறோம். ஆனால் ஒரு சமூகத்திற்கு நல்ல விடயங்களை சொல்லும்போது எனக்கு வந்து பார்வையாளர்களை பற்றி பிரச்சனை இல்லை. பார்வையாளர்கள் அவன் பார்க்குறான் பார்க்கல, அதை பற்றிய கவலை எனக்கு ஒரு காலமும் இருந்தது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கருத்து, நம்மளுடைய காணொலியுடைய கருத்துக்களினுடைய நோக்கம் மிக முக்கியமாக, ஆயிரம் பேரை திருத்துறது, ஆயிரம் பேரை திருத்துறதோ, ஆயிரம் பேர் திருத்த வேண்டும் என்று திருந்த வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. ஒருவன் திருந்த வேண்டும், அந்த ஒருவன் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். அந்த சமூகம் என்னைப்போல் ஒருவனை இந்த சமூகத்தில் உருவாக்க வேண்டும், உண்மையாக நேர்மையாக அந்த சமூகத்திற்கு நிற்கணும், நான் அதைத்தான் விரும்புகிறேன். நான் எங்கே சென்றாலும் பிரச்சனை தான், நெருப்பு தமிழன் எங்கே சென்றாலும் பிரச்சனை தான், ஒரு பிரச்சனைக்குரிய நபர் தான். ஆனால் நான் என்னுடைய கொள்கை, என்னுடைய கோட்பாடு, என்னுடைய விடயங்கள், என்னுடைய பழக்க வழக்கங்கள்ல நான் எந்த விதமான எவனுக்கும் அதை வந்து நான் இப்போ மாற்றிக்கொள்கின்றேன் என்று இதுவரைக்கும் சொன்னதில்லை. இதுவரைக்கும் அது வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், 2 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறவனா கூட இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் சரி, நான் நானாக இருப்பேன், நாம் நாமாகத்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் நான் என்னை போல ஒருவனை உருவாக்க வேண்டும், என்னை போல பலரும் உருவாக வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இதுவரைக்கும் எவனாவது நெருப்பு தம்மான காசு வாங்கிட்டே மாத்திட்டான், இல்ல வெளிநாட்டுக்கு, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நான் சிங்கப்பூர் 2008க்கு பிறகு 2008-09 இருந்து நான் பயணிக்கிறேன். சிங்கப்பூர்ல அன்றைய காலங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர், அன்றைக்கு வந்து ஏஜென்ட்ஸ்லாம் பெரிதாக பேசப்படாத காலங்களில் அன்றைக்கே நான் பேப்பர் ஒர்க்ஸ் பண்ண வந்தேன். 10 பைசா இல்லாமல் நானே பேப்பர் ஒர்க்ஸ் பண்ண வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு காலங்கள்ல இருந்து இன்றைக்கு கனடா வரைக்கும் இருக்கட்டும், ஒரு கனடா வரைக்கும் இருக்கட்டும், கனடா வரைக்கும் இருக்கும்போது அனைத்து சேவைகளையுமே இலவசமாக 24 மணி நேரம் உனக்காக உட்கார்ந்துகிட்டு இருந்து செய்யக்கூடிய ஒரு மனநிலை கொண்டு வந்தேன். ஏனென்றால் நான் சந்தித்த விடயங்கள், நான் எனது வாழ்க்கையில் பட்ட ஒரு கடினமான விடயங்கள் எல்லாம் நான் இனிவரும் காலங்களில் சந்திக்க கூடாது என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாம் வந்து இந்த இது போன்ற விடயங்களை முன்னெடுக்கிறோம். அதனால நான் எப்பொழுதும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது இதுதான், இந்த தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து இந்த போதாத விழிப்புணர்வு, நாம் சந்திக்க முடியாத, அதாவது என்ன எண்ணற்ற இன்னல்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால இந்த சமூகம் என்பது தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக வெத்து விளம்பரங்களுக்கும், ஒரு ஏதோ ஒரு பலாப்பழத்தில், பலாப்பழத்தை பார்க்கும்போது ஈ முக்கியது, நிறைய போய் எல்லா ஈக்கணும் ஒரு பலாப்பழத்தை பார்த்து அப்படியே அங்கே போய் மொய்னு மொச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நாம் எல்லாரும் அது போல அதிகமான பார்வையாளர்கள் இருக்கிறாங்க, அதாவது இந்த 5 லட்சம் ரூபா கொடுத்தா உனக்கு கனடாவுக்கு அனுப்புகிறேன், 10 லட்சம் ரூபா கொடுத்தா இந்த நாட்டுக்கு அனுப்புகிறேன், 2 லட்சம் ரூபா கொடுத்தா இந்த நாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஜெண்டுகளின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை இன்றைக்கு இதுவரையில் நேர்மையாளர்களின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. அதைத்தான் நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், உண்மையை சொல்லி நேர்மையாக வாழ்ந்தால் இந்த சமூகத்தில் உனக்கு ஒரு பயம் மதிக்க மாட்டான்.